ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரமான ரோஜாவி சீரியல் நடந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு ஈரமான ரோஜாவில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு அகிலா போல் ரூமில் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு புகழ் யோசிப்பார், அகிலாவை எமோஷ்னலாக டச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டோரி சொல்லணுமே, ஆல்ரெடி அவள் நம்மகிட்ட அந்த லவ் ஸ்டோரியை கேட்டுகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணுவார். அகிலா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே என்ன இவன் நம்மளை இன்றைக்கி கண்டுக்கவே மாட்டேங்கிற, இல்லைனா வந்தோடனே தோணத்தோணன்னு பேசுவாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிற ஒரு பொம்மை எடுத்து வச்சுட்டு வந்துட்டு பாட்டு பாடிட்டே இருப்பார். பாட்டு பாடினவனுக்கு உடனே அகிலா வந்துட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன நீ பாட்டெல்லாம் ரொம்ப விளம்பரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை நான் அந்த பொண்ணை நினச்சி பாடிட்டுருக்கேன் அப்படின்னோடனே, ஓ அந்த பொண்ணை நினச்சிலாம் உனக்கு பாட்டு வரும் என்னன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னாடி, சரி அந்த லவ் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு உடனே, சரி ஆமாம்ல நீங்கள் கேட்ட நானும் சொல்லலை, சரி வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவராக க்ரியேட் பண்ணி ஒரு கதையை சொல்ல தொடங்குவாருங்க. ஆமாம் சின்ன பிள்ளையில் அந்த பொண்ணோட விளையாடினது நடந்தது ஓடுனதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவராக க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டு இருப்பார். அகிலாவும் கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் அந்த பொண்ணை அங்கே கூட்டிட்டு போனால் இங்கே கூட்டிட்டு போனோம்னா அகிலாவும் அந்த ரூம் முழுக்க சுற்றி அடியெல்லாம் விழு அகிலாவுக்கு பேசாமல் அவங்களும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. போது இடையிலே அப்போல் வந்துட்டு கதையை நீ பாட்டி சொல்லுவாங்க, இன்றைக்கி இவ்வளோதான் நாளைக்கு சொல்கிற மிச்சத்தை அப்படின்னு நினைக்க, இவ்வளோதானே அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அகிலாவும் கிளம்பி போயிடுவாங்க. போன உடனே அப்பா நம்ம சொன்ன கதையெல்லாம் இவன் நம்பிட்டான், இதை நினச்சி நினச்சி சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி புகழ் நினச்சிட்டு அவர் வேலையை பார்க்க தொடங்கிடுவார். அங்கிட்டு பக்கம் என்ன நடக்கும்னு சொன்னால், வெற்றியும் பூசாரியும் வந்து தோட்டத்தில் வந்து தண்ணி அடிச்சிட்ருப்பாங்க. அதாவது மரத்துக்கு வாழை மரத்துக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்ருப்பாங்க. தண்ணி அடிச்சிட்ருக்கும் போது வந்துட்டு புகழ் வந்து வீட்டில் வந்து கிளம்பி ரோட்டில் போயிட்டுருப்பார். போயிட்டுருக்கும்போது வடையில் வந்துட்டு ஒரு போலீஸ்கார ரோட்டில் நின்று நிப்பாட்டி கேட்பார் புகழ்கிட்ட, எங்கே போகிறீங்க அப்படின்னு, வயலுக்கு போகிறேன் அப்படின்னு, ஆ சரி பார்க்கணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு அந்த போலீஸ்காரர் கூப்பிட்டு கேட்பார், தம்பி தண்ணி இருக்குதா, குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி தாங்க தாகமாக இருக்கணும்னு, இப்போ இல்லை வாங்க எங்கள் தோட்டத்துக்கு வாங்க நான் தாரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார். அப்போ வர சொன்னோடனே அவர் சொல்லுவார், அப்போ நீங்கள் முன்னுக்கு போங்க நான் பின்னுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி தோட்டத்துக்கு போவாங்க. தோட்டத்துக்கு போனவனுக்கு வெற்றி இருப்பார். புகழ் கூப்பிட்ட உடனே, என்ன நீ தோட்டத்துக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு, நான் தான் நேத்தே சொன்னேன்ல வர்றேன்னு சொல்லிட்டு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி புகழ் சொல்லுவார். சரி அப்படின்னோடனே பூசாரி என்ன கூட சொல்லுவாங்க, ஒரு இளநி வெட்டிட்டு வாங்கினோனுக்கு, எதுக்கு வந்தவனுக்கே இளநியா, இதுக்கு தானடா நீ வந்த அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்டோன்னே, இல்லை இல்லை ரோட்டில் ஒரு போலீஸ்காரர் நின்றார், ரொம்ப களைப்பாக இருந்தார், தண்ணி கேட்டார், அதான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னோடனே போலீஸ்காரர் அங்கே வந்துடுவார். வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு பூசாரி போயிட்டு ஒரு இளநி வெட்டிட்டு வந்து கொடுத்தோடனே குடிச்சிட்டு அவர் கிளம்பி போகிறதுக்கு போவார். ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறதுக்கு போன உடனே வெற்றி என்ன செய்வார், தோட்டத்தில் அந்த குடை ஒன்று எடுத்து கொடுப்பாரு. கொடுத்து சொல்லுவார், இதை கொண்டுட்டு போங்க, வேலை முடிச்சுட்டு போகும்போது கொண்டு தந்துட்டு போங்க, நீங்கள் பாவம் இல்லையா ரோட்டில் நின்று வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கி, ரொம்ப நன்றி தம்பி தண்ணியும் தந்து குடையெல்லாம் தந்து எங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். சொல்லிட்டு வந்துட்டு இந்த லாக்டவுன் டைமில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதாவது போலீஸ்காரவங்க மருத்துவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லுவார். இங்கே வந்துட்டு ஆக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, எவ்வளோ தான் சொன்னாலும் வீட்டில் இருக்காமல் வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவர் கதைச்சிட்டு போயிடுவார். சின்ன நடக்கும்னு சொன்னால், அந்த பக்கம் வந்துட்டு மலரோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, அழகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே நடந்து வரும்போது ரெண்டு மூணு ரவுடி பசங்க வந்து அவங்கள்ட்ட வந்துட்டு கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் தள்ளி தள்ளி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப கலாட்டா பண்ணி கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அங்கே வந்து அழகர் வந்துடுவார். அழகர் வந்துட்டு அவங்களோட சண்டை பிடிச்சி இவங்கள காப்பாற்றி அனுப்பிடுவாங்க. அனுப்பின உடனே இவ்வளோ நல்லவனையே நம்ம வீட்டுக்காரவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடையே அவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மலர் வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வெற்றி வந்துடுவார். வெற்றி வந்தோடனே வெற்றிக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னோடனே ஆன்னு சொல்லிட்டு வெற்றி ஏதோ ஒரு யோசனையில் வந்து சாப்பிடாமல் சாப்பாடு செஞ்சுட்டே இருப்பாங்க. இருந்த உடனே மலராக வந்துட்டு கேட்பாங்க, மாமா இப்போ வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் போலீஸ் அடிக்கிறாங்களாமே உண்மையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்ட உடனே, இல்லை மலர் சும்மாவே ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்கள தான் அடிக்கிறாங்க, வேலைக்கெல்லாம் போகிறவங்கள அடிக்கிறாங்கல்ல அப்படின்னு நினைக்கி
உடனே அவங்க சொல்லுவாங்க, இனி நீங்கள் போக வேணாம் வயலுக்கு, அங்கே தான் பூசாரி என்ன இருக்கார்ல, அவரை பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு உடனே, ஆமாம் நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், இனி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடனே யோசிப்பார், மலர்கிட்ட எப்படி நாம் சொல்கிறது, வயலுக்கே போக வேணான்னு சொல்கிறேன், இவர்கிட்ட நாம் தன்னார்வலராக போய் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மலர் கேட்பாங்க, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னாலே. உடனே அவர் வெற்றியும் சொல்லிடுவார், இப்படி தான் நான் வந்துட்டு சமூக சேவை செய்ய போகிறேன், தன்னாளராக போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னால் என்ன மாமா சொல்கிறீங்க, வேணாம் நீங்கள் போக வேணான்னு சொல்லி மலர் ரொம்ப அழம் பிடிப்பாங்க. வெற்றி வந்து சொல்லுவார், நான் முடிவெடுத்துகிற மலர், நான் கட்டாயம் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் இல்லை நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, இருங்க நான் வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை மலர் நான் முடிவெடுத்துட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே மலர் கோவிச்சுட்டு சொல்லுவாங்க, இல்லை நான் வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நீங்கள் எப்படி போகிறீங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மலர் கோவிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வெற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு சீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு குட்டி ப்ரோமோ அப்படி தரேன். அது வரை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.